வணக்கம்ப்பா, நான் பிசிக்ஸ் சார் பேசுறேன். 11 AB ஸ்டூடெண்ட். கவனிங்கப்பா, இங்க வந்து நான் கொடுத்த ஜெராக்ஸ்ல பேஜ் நம்பர் வந்து 3, க்வெஸ்சன் நம்பர் 15. இது இங்கிலீஷ் மீடியத்துல. தமிழ் மீடியம்னு எடுத்துக்கிட்டோம்னா பேஜ் நம்பர் 4, க்வெஸ்சன் நம்பர் 15 தான். இதுல வந்து டெரைவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் டைம் பீரியட் ஆஃப் எ சிம்பிள் பெண்டுலம் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன். இது யூசிங் டைமென்ஷன் மெத்தட். ஏற்கனவே உங்களுக்கு யூனிட்ஸை பத்தியும் டைமென்ஷனை பத்தியும் சொல்லிட்டேன். இப்ப இந்த டைமென்ஷனை மெத்தடை யூஸ் பண்ணி என்ன செய்ய போறோங்கிற பத்தி 5 சம்ஸ் இருக்கு, 5 ப்ராப்ளம்ஸ் மாதிரி டெரிவேஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டெரிவேஷன் இது உங்களுக்கு சொல்றேன். இப்ப டெரைவ் தி எக்ஸ்பிரஷன் ஃபார் டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம்னு போட்டு அவனே கொடுத்திருப்பான். டைம் பீரியட் டிபெண்ட் ஆன் மாஸ் ஆஃப் தி பாப், லென்த் ஆஃப் தி பெண்டுலம், ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி என்ன, அதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். கேபிட்டல் டி என்கிறது டைம் பீரியட், எம் என்கிறது மாஸ் ஆஃப் தி பாப், எல் இஸ் தி லென்த் ஆஃப் தி பெண்டுலம், ஜி இஸ் தி ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி. இந்த பாருங்க, இதான் சிம்பிள் பெண்டுலம்னு வச்சுங்க. இதான் எம், எம் இங்க தொங்க விட்டுருக்கோம். இதான் மாஸ், மாஸ் ஆஃப் தி பாப், இது லென்த் ஆஃப் தி பெண்டுலம். ஜி என்கிறது ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி, எல்லாருக்கும் தெரியும் காமன். இப்ப என்ன செய்யறோம், இந்த ஈக்குவேஷனை டி ஈக்குவல் டு கே எம் பவர் ஏ எல் பவர் பி ஜி பவர் சி ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறோம். ஏன் கே போடுறோம்னா, எப்பவுமே ஒரு ப்ரொபோர்ஷனல், இதுக்கு பேர் ப்ரொபோர்ஷனல், அதை ஈக்குவல் பண்றப்ப வி இன்ட்ரோடியூஸ் எ கான்ஸ்டன்ட். அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பேர் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். சோ ஒவ்வொரு எல்லா இனி வர்ற ஈக்குவேஷன் அப்புறம் அப்படிதான் ப்ரொபோர்ஷனல் போட்டு ஈக்குவல் பண்றப்ப ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல கேன்னு வச்சிருக்கோம். இந்த இடத்துல இதோட வேல்யூ வந்து 2π, கேயோட வேல்யூ 2π, அது நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். சில நேரம் கொடுப்பாங்க, சில நேரம் தரமாட்டாங்க. இப்ப எல்லாத்துக்கும் இதுக்கு அப்புறம் டைமென்ஷன் ஃபார்முலா என்ன அப்படின்னு ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். அன்னைக்கே டெஸ்ட் எழுத சொல்லியிருக்கேன். டைம் பீரியடுக்கு கேபிட்டல் டி, ஸ்மால் எம்னா இந்த இடத்துல மாஸ் அதனால கேபிட்டல் எம், ஸ்மால் எல்னா இந்த இடத்துல லென்த் அதனால கேபிட்டல் ஜி, ஸ்மால் ஜிங்கிறது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அதனால எல் டி மைனஸ் 2, கேங்கிறது கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்டுக்கு டைமென்ஷன் கிடையாதுப்பா, கான்ஸ்டன்ட் தான் டைமென்ஷன் ஃபார்முலா. கான்ஸ்டன்ட் அண்ட் நம்பர்ஸுக்கு டைமென்ஷன் கிடையாது. இப்ப ஆனா சில கான்ஸ்டன்ட் இருக்கு, அது எதுன்னு நான் பின்னாடி சொல்றேன். இப்ப சப்ஸ்டிடியூட்டிங் டைமென்ஷன் ஃபார்முலா இன் ஈக்குவேஷன் 1, இந்த டைமென்ஷன் ஃபார்முலா பூராத்தையும் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இப்ப நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல ஸ்மால் இங்க கேபிட்டல் டி, அதே கேபிட்டல் டி தான் இங்கே இருக்கு. டைமென்ஷன் ஸ்கேர் பிராக்கெட்ல போட்டுறோம். ஸ்மால் எம்முக்கு பதிலாக அந்த டைமென்ஷன் கேபிட்டல் எம் இங்க போட்டோம். ஸ்மால் எல்லுக்கு பதிலாக கேபிட்டல் எல் போட்டோம். ஜிக்கு பதிலாக எல் டி மைனஸ் 2 பவர் சி, இந்த சி எல்லாத்துலயும் இந்த பவர் இருக்கு. இப்ப என்ன பண்ணிருக்கோம், இத உள்ள கொண்டாந்துருக்கேன். எம் பவர் ஏ, எல் பவர் பி, எல் பவர் சி, டி பவர் மைனஸ் 2c கொண்டாந்துருக்கோமா. இத இன்னும் சிம்பிளிஃபை பண்ண போறோம். இது பண்ணிட்டு இப்ப பாருங்க, அடுத்து என்ன பண்ணிருக்கேன், டி பவர் 1 அப்படின்னு வச்சிருக்கேன். ஏன் தெரியுமா, எது எதோட பவர் 1 போட்டாலும் அதோட வேல்யூ மாற போறது இல்ல. அப்புறம் எம் பவர் ஏ, எல் பவர் பி, எல் பவர் சி, டி பவர் மைனஸ் 2c அப்படின்னு கொடுத்துருக்கோம். அடுத்து இங்க எம் பவர் 0, எல் பவர் 0, டி பவர் 1 என்ன மீனிங்னா, எனிதிங் பவர் 0, இப்ப ஏ பவர் 0னாலும் 1, எக்ஸ் பவர் 0னாலும் 1, ஃபைவ் பவர் 0னாலும் 1, எனிதிங் பவர் 0 வந்து 1. அதனால நம்ம என்ன செய்யறோம், இங்க எம், எம் பவர் 0, எல் பவர் 0, டி பவர் ஆல்ரெடி 1 இருக்கு வச்சுக்கிறோம். இங்க பாருங்க எம், எல் பவர் பி, இங்க எல் பவர் சி இருக்கு இல்லையா, அதனால பேஸ் சேமா இருந்தா பவரை ஆட் பண்ணிக்கலாம், கூட்டிடலாம். அதனால எல் பவர் பி பிளஸ் சி, டி ஈக்குவல் டு மைனஸ் 2c. இப்ப அடுத்து பவர் கம்பேரிங் த பவர் ஆஃப் தி கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆன் போத் சைட், ரெண்டு சைட்லயும் பவரை கம்பேர் பண்ணணும். இப்ப பாருங்க இங்க பவர் என்ன இருக்கு, 0, இங்க என்ன இருக்கு, ஏ இருக்கு. அப்ப 0 ஈக்குவல் டு ஏ அப்படின்னு போட்டோம். இங்க என்ன இருக்கு, எல்லுக்கு 0 இருக்கு, அங்க என்ன இருக்கு, பி பிளஸ் சி. அப்ப 0 ஈக்குவல் டு பி பிளஸ் சி அப்படின்னு போட்டோம். இங்க என்ன இருக்கு, டிக்கு 1 இருக்கு, அங்க என்ன இருக்கு, மைனஸ் 2c இருக்கு. அப்ப 1 ஈக்குவல் மைனஸ் 2c. இப்ப பாருங்க இதுக்கு அடுத்து இந்த ஸ்டெப், அப்ப 2c ஈக்குவல் டு மைனஸ் 1, சி ஈக்குவல் டு மைனஸ் 1/2. இப்ப சியோட வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த சியோட வேல்யூவை இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்றோம். இந்த சியோட வேல்யூவை தூக்கி இங்க 0 ஈக்குவல் பி பிளஸ் சி இருக்கு இல்லையா, அதுல சப்ஸ்டிட் பண்றோம். இந்த பாருங்க இந்த ஈக்குவேஷன்ல 0 ஈக்குவல் டு பி, சிக்கு பதிலாக மைனஸ் 1/2 போட்டோம். அப்புறம் என்ன பண்ணிருக்கோம், இந்த 1/2 இங்கிட்டு கொண்டு வரணும், அப்ப பிளஸ் ஆ மாறிடும். அப்ப பி ஈக்குவல் டு 1/2, அப்ப பியோட வேல்யூ ஹாஃப். இப்ப பாருங்க ஏயோட வேல்யூவும் கிடைச்சிருச்சு, பியோட வேல்யூவும் கிடைச்சிருச்சு, சியோட வேல்யூவும் கிடைச்சிருச்சு. இப்ப இந்த 3 ABCயோட வேல்யூவை தூக்கி ஈக்குவேஷன் 1 அதுல சப்ஸ்டிட் பண்றோம். ஈக்குவேஷன் 1 எங்க இருந்தா, டி ஈக்குவல் டு கே இன்டு எம் பவர் ஏ பி சின்னு இருந்துச்சு இல்லையா. அப்ப டி ஈக்குவல் டு கே இன்டு எம் பவர் ஏக்கு பதிலா 0, பிக்கு பதிலா ஹாஃப்,
g க்கு பதிலா minus 1 by 2 போட்டாச்சு k வேல்யூ 2 pi ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு அதனால இதுக்கு பதிலா 2 pi போறோம் anything power 0 equal to 1 தான் இங்க நான் சொன்னேன் a power 0 னால 1 x power 0 னால 1 5 power 0 னால 1 அப்ப அதே மாதிரி m power 0 னா 1 அப்ப இந்த இடத்துல 1 னு வரும் அது போட தேவையில்லை l power of g power of g கீழ கொண்டறப்ப plus minus half வந்து plus ஆ மாறும் அப்ப t equal to 2 pi half பதிலா ஸ்கொயர் ரூட் னு போட்டுக்கலாம் அப்ப அடுத்து என்ன செய்றோம் t equal to 2 pi into மொத்தமா சேர்த்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் l by g அப்படினு போட்டுக்கோம் இதான்ப்பா டெரிவேஷன் ஆஃப் ஃபார்முலா டைப் ரீட் ஆஃப் a சிம்பிள் பண்டலம் இப்போ இதே மெத்தட்ல டைமென்ஷன் மெத்தட பேஸ் பண்ணி என் ஜெராக்ஸ்ல பேஜ் நம்பர் 5ல क्वेश्चन நம்பர் 22 24 இருக்கு அத செஞ்சு பாருங்க இந்த மூணையும் செஞ்சு பார்த்துட்டு பார்க்காம படிச்சிட்டு பார்க்காம எழுதி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணனும் நன்றி